இன்னும் குண்டு அக்கா பாதாள சாக்கடையை ஓபன் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல்ல ஒர்க் ஆகுற ஒரு நிர்மூழ்கை கப்பல்ல சாக்கடை தண்ணியில விடுறாங்க. அதுவும் அங்கேயும் போயிட்டு ஃபைனலா கக்குஸ் கழுவிட்டு இருக்கிற நம்ம கோபாலு கிட்ட வருது. உடனே நம்ம கோபாலும் அந்த கப்பலை எடுத்து அதுல குண்டு அக்காவோட மெசேஜ் இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆனா இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த கோபாலோட அம்மா அவனை கக்குஸ் குள்ளாடிய போட்டு லாக் பண்ணிடுறாங்க. சரி, எப்படியாவது வெளியே போகணும்னு யோசிச்ச நம்ம கோபாலு ஒரு மர ஸ்டூல்ல நான் இப்படி டாய்லெட்லயே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மெசேஜ சதிக்கிட்டு தன்னோட கால இருந்த சகதியையும் அதுல தேய்ச்சி அந்த ஸ்டூல வெளியே கோபாலுக்காக காத்துட்டு இருக்கிற குண்டு அக்கா கிட்ட போட்டு கொடுக்கறான். குண்டு அக்காவும் அந்த ஸ்டூல எடுத்து தன்னோட கன்னத்துல அதோட அச்ச பதிச்சுட்டு ஒரு கண்ணாடியை வச்சு கோபாலோட மெசேஜ படிக்கிறாங்க. உடனே கோபால எப்படியாவது காப்பாத்தணும்னு நேரா பாதாள சாக்கடைக்குள்ளாடி போயிட்டு கோபாலோட வீட்டு க்ளோசட்ட ஒரு கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்து நம்ம கோபாலுவ காப்பாத்திடுறாங்க. நம்ம குண்டு அக்காவோட இந்த டேலண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?